அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன டீடைல்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு பதிவு அப்டேட்ல என்எல்சி இந்தியா நிறுவனத்தில இருந்து அப்ரண்டிஷிப் பணியிடத்துக்கான கால்ஃபர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான அப்ரண்டிஷிப் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிலிட்டி இருக்கணும், அதே சமயம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல எல்லா ப்ராசஸுமே நான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த அப்ரண்டிஷிப் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ட்ரேடில் கொடுத்துருக்காங்க, நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, கிராஜுவேட் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரேடுக்கும் நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமான நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்எல்சிக்கு வந்து நிலம் மற்றும் வீடு வழங்கியவர்கள் தகுதியுள்ள நபர்கள் தொழில் பழகுனர் பயிற்சிக்கு தனி இட ஒதுக்கீடு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பிரிவுல எவ்வளவு வேகன்சிஸ் வந்து இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடுல ஃபிட்டர், டேர்னர், பில்டர், மெக்கானிக், மோட்டார் மெக்கானிக் வந்து டீசல் மெக்கானிக், டிராக்டர், எலக்ட்ரீஷியன், வயர்மேன், பிளம்பர், கார்பெண்டர், ஸ்டோனோடெஃபர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஏஎஸ்எஸ்சின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுலயும் எவ்வளவு பயிற்சி இடங்கள் எண்ணிக்கை இருக்கு. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஐடிஐல நீங்க வந்து சம்பந்தப்பட்ட ட்ரேட்ல வந்து நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை வந்து பண்ணலாம். பயிற்சி அளவு பாத்தீங்கன்னா 12 மாசம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. மாதாந்திர உதவித்தொகை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து 11th வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10,019 ரூபாயும், 12வதா இருக்கக்கூடிய பிரிவுக்கு மட்டும் 8,766 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் யாருன்னு பாத்தீங்கன்னா நிலம் எடுப்பு குறித்த விவர படிவம் வந்து கொடுக்கணும். அப்ளை பண்றதுக்கு உங்களோட அப்ளிகேஷன் கூட என்ன டாக்குமெண்ட்ஸ்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து நிலம் எடுத்ததுக்கான குறிப்பு விவர படிவம் வந்து கண்டிப்பா சப்மிட் பண்ணணும். ஐடிஐ மார்க்ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், அதே மாதிரி ஐடிஐயோட சர்டிபிகேட் கேட்டிருக்காங்க. முன்னாள் ராணுவ வீரர்னா அதுக்கான வாரிசு சான்றிதழ், மாற்றுத்திறனாளினா அதுக்கான சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 12ல வந்து பாத்தீங்கன்னா செக் நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான டாக்குமெண்ட்ஸா சொல்லியிருக்காங்க. அடுத்தது நான் இன்ஜினியரிங் அப்ரண்டிஷிப்ல காமர்ஸ்ல பிகாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜாலஜி, ஸோ இந்த பிரிவுல படிச்சிருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தமா 105 வேகன்சிஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி வந்து 12,524 ரூபாய் ஸ்டிஃபனா கொடுப்பாங்க. 1 இயர் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் பீரியடா இருக்கும். இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா 12th மார்க்ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், டிகிரி ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட், கன்சாலிடேட் மார்க்ஷீட் வந்து செமஸ்டர் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் வைஸ் இருக்க மார்க்ஷீட்டு, அதே மாதிரி நீங்கள் வந்து பிடபிள்யூடிஆர் தான் அதுக்கான சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அதுக்கான இது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேண்ட் இது டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி செக் நோட்டீஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் கூட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். பயிற்சிக்கான தகுதி மற்ற தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/4/2022 அன்னைக்கு 14 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த பயிற்சி பெற்றவர்கள் அல்லது தற்சமயம் பயிற்சியில் இருப்போர் மீண்டும் வந்து பயிற்சி பெற தகுதி இல்லை. என்எல்சியில வந்து நிலம் மற்றும் வீடு வழங்கியவர்களுக்கு மட்டும் விண்ணப்பிக்க தகுதி உள்ளவர்கள் ஆவர். ஸோ உங்களோட வீடோ நிலமோ வந்து என்எல்சிக்கு கொடுத்துருக்கீங்கன்னா மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கு தகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் 10ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல ஃபில் பண்ணிட்டு அந்த ஆன்லைன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட சிக்னேச்சர் போட்டு இந்த மாதம் 31ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள பொது மேலாளர் நிலமெடுப்பு அலுவலகம் என்எல்சி இந்தியா நிறுவனம் நெய்வேலி அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்து சப்மிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் தகுதி உள்ளவர்கள் இணைக்கப்பட்டுள்ள நகல் சான்றிதழ்கள் சரிபார்த்ததுக்கு அப்புறமா பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய லிஸ்ட் வந்து அவங்களோட வெப்சைட்ல வந்து 23/9/2022 அன்னைக்கு வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட பயிற்சி தேர்வு குறித்தான தகவல்களை நிலம் எடுப்புத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ப்ராசஸ் தான். ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணி அவங்களோட ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து ட்ரேடுக்கும் நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்குமானது. ஸோ இதுவே நான் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தனியாக இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன மாதிரியான இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்ரண்டிஷிப் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், IEEE, சிவில் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட். மொத்தமாக 201 வேகன்சி இருக்கதா சொல்லியிருக்காங்க.
மாதம் 15,028 ரூபா வந்து உங்களுக்கு உதவித்தொகையாக கிடைக்கும். ஒரு வருஷம் டியூரேஷன் வந்து பீரியட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தா அந்த நான் இன்ஜினியரிங் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இன்ஜினியரிங்கில் 105 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து டெக்னிக்கல் டிப்ளமா அப்ரெண்டிஷிப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 175 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து எந்தெந்த ஃபீல்டு டிசிப்ளின்ஸ் வந்து அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. இதோட சேலரி பார்த்தீங்கன்னா 12,524 ரூபா. இதுக்கும் வந்து 1 இயர் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியடாக வந்து இருக்கும். அதே மாதிரி மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் டிகிரி இன் இன்ஜினியரிங் இல்லைனா டெக்னாலஜியில் ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்ஜினியரிங்னாலும் அதே மாதிரி நீங்கள் நான் இன்ஜினியரிங் உங்களோட ஃபீல்டு ரிலேட்டடான டிகிரி வந்து நீங்கள் ஃபுல் டைம் வந்து படிச்சிருக்கணும். பார்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, கரஸ்பாண்டன்ஸும் அப்ளை பண்ண முடியாது. ஃபுல் டைம் காலேஜ் போயிட்டு படிச்சிருக்கணும். டெக்னிக்கல் அப்ரெண்டிஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமா இன் இன்ஜினியரிங் இல்லைனா டெக்னாலஜி வந்து ஃபுல் டைமாக வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனாக இருக்குது. ஸோ இதோட அப்ளிகேஷனும் ஆன்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்களோட அட்ரஸ்க்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் கூட அட்டாச் பண்ணி அனுப்பணுன்றது தான் இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ஃபார்ம் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் ரெண்டு விதமான ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அப்ளை ஆன்லைன் ட்ரேட் அண்ட் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப் அப்படின்னும், இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கும் டெக்னிக்கல் அப்ரெண்டிஷிப்க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ட்ரேடுக்கும் நான் இன்ஜினியரிங்க்கும் பார்க்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஃபார்மில் நீங்கள் என்னத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஐடிஐ அப்ரெண்டிஷிப்பா நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸான்றதை சூஸ் பண்ணணும். பர்சனல் இன்ஃபர்மேஷனில் உங்களோட பேர், ஆதார் கார்டு, ஜெண்டரு, உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டின்றதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்கல் சேலஞ்ச் பர்சனானா எஸ் கொடுங்க, இல்லைனா நோவே இருக்கட்டும். நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனோட வாரிசா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த பிஏபிஎஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த என்எல்சிக்கு நிலம் இல்லைனா வீடு கொடுத்தவங்க தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தகுதியுடையவர்கள் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இது உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்ம் தான் அது. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா என்எல்சி இந்தியா நிறுவனத்துக்கு விண்ணப்பதாரர் கொடுத்த விவரங்கள் அப்படின்னா நிலம் எடுப்பு துறையால் கொடுக்கப்பட்ட இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் யார் யார் அந்த ஃபேமிலியில் இருக்காங்க, என்ன என்எல்சியில் வந்து இருக்காங்களா இல்லையான்ற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை தான் இதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதோட யார் உங்களுக்கு அவார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட நேமு, அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யார் உங்களுக்கு, ஸோ நிலம் கொடுத்தது அது யார் அப்படின்றத செல்ஃபா ஸ்பௌஸா அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் நேமு, சர்வே நம்பர், அவார்டட் டேட்டு வந்து இதில் கொடுக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களோடது, எந்த இன்ஸ்டியூஷனில் படிச்சிங்க, என்ன டிசிப்ளினில் படிச்சிருக்கீங்க, டிகிரி என்ன முடிச்சிருக்கீங்க, கம்ப்ளீஷன் கோர்ஸ் கம்ப்ளீஷனோட டேட்டும் மந்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்தும் இயரும் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி உங்களோட 12th ஸ்டாண்டர்டோட பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். உங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ், ஸோ இதில் உங்களோட வீட்டு நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, டிஸ்ட்ரிக்டு, ஸ்டேட்டு, பின்கோடு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆயிரும். ஸோ இதில் அந்த பிஏபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே டீடைல் ஃபார்மெட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோடு வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அண்ட் டெக்னிஷியல் அப்ரெண்டிஷிப்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்கில் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து வேறு வரும், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டு ஃபீல்டு மார்க் வந்து மெண்டட்டரியாக ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சி முன்னாடி நம்ம பார்த்தா அதே இன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும் நீங்கள் கொடுக்கணும். இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுறது என்ன அப்ளை பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எல்சிக்கு வந்து நிலம் வீடு வாங்கியவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அவங்க கேட்டிருக்க எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணுங்கள். இந்த எல்ஏ டீட்டெயில்ஸ் ஃபார்ம் அப்படின்றது நிலம் எடுப்பு குறித்த விவர படிவத்தை தான் கேட்குறாங்க. அதோட மாடலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ம் உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதோட காப்பியெல்லாம் இது பண்ணி நீங்கள் இந்த அட்ரஸில் வந்து சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.